ஹலோ விவர்ஸ், சற்று முன் பிரதமர் மோடியின் பவரை பிடுங்கிய நீதிமன்றம், அதிர்ச்சியில் பாஜகவினர். டெல்லியில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் திடீரென இரண்டு பேர் பார்வையாளர் மாடத்திலிருந்து அரங்குக்குள் குதித்து மஞ்சள் நிற ஸ்ப்ரே அடித்தனர். உடனே எம்பிக்கள் அனைவரும் அவர்களை பிடித்து தர்மடி கொடுத்தனர். அதேபோல் நாடாளுமன்றத்திற்கு வெளியேவும் பெண் உட்பட இரண்டு பேர் ஸ்ப்ரே அடித்து பரபரப்பை கிளப்பியதால் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். லோக்சபாவுக்குள் நுழைந்தவர்கள் சாகர் சர்மா, மனோரஞ்சன் என்பதும், வெளியே இருந்தவர்கள் நீலம் மற்றும் அமோல் சிண்டே என்பதும் தெரிய வந்தது. இந்த சம்பவம் எம்பிக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி உள்ளது என திமுக உள்ளிட்ட பல கட்சிகளின் எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில்தான் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்க மத்திய அரசு முதற்கட்டமாக நாடாளுமன்றத்திற்குள் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி ரத்து செய்துள்ளது. உள்துறை அமைச்சகம் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யவும் விசாரணைக்காக தனி குழுவையும் அமைத்துள்ளது. மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் டைரக்டர் ஜெனரல் அனில் தயால் சிங் தலைமையில் குழு வைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் பிற பாதுகாப்பு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் நிபுணர்களும் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்தும் அந்த பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளை அறிக்கையாக வழங்க உள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட மனோரஞ்சன் பிரதமர் மோடி அவர்களின் தீவிர ஆதரவாளர் என்பதாலும் இந்த தாக்குதல் மணிப்பூர் எதிரொலி என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. அந்த அளவுக்கு மணிப்பூரில் வன்முறை தீவிரமாகி உள்ளது. அதனால் மணிப்பூர் நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிரதமர் மோடி அவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும். இதன் பின்னணியில் பாஜகவினர் இருப்பதால் முழு பொறுப்பையும் பிரதமர் மோடி தான் ஏற்க வேண்டும் என அவர் மீது பல வழக்குகளும் தொடரப்பட உள்ளது. நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட பிரதமர் மோடி அவர்கள் காரணம் என்றும், இதனால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எம்பிக்கள் அளித்த புகார்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிரதமர் மோடி அவர்களின் அதிகாரத்தில் உள்ள நாடாளுமன்ற பாதுகாப்பு அம்சத்தை மட்டும் உச்சநீதிமன்றமே பார்த்து கொள்ள வேண்டும். அதுவே எம்பிக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் பிரதமர் மோடி அவர்களின் பவரை பிடுங்க நீதிமன்றம் உத்தரவிட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.